அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு புதன்கிழமை சைவ சமையல் என்னன்னு பார்ப்போம். சாப்பாடு ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு மாலை போட்டிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்காக காப்பு கட்டியாச்சு நேற்று. இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் விரத சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். 15 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கணும். ரெண்டாவது நாள் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். சுட சுட சாதம். முருங்கைக்காய் மாங்காய் புளிக்குழம்பு. ஏன்னா டெய்லி சாம்பார் வைக்க முடியாது, அதில் நேர்த்து சாம்பார். அதனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மாங்காய் புளிக்குழம்பு. நல்லா பூண்டு வெங்காயம் நிறையா வச்சு போட்டு நல்லா கார சரமாக வச்சாச்சு. அப்புறம் வந்து ரசம், முட்டைக்கோஸ், தேங்காய் அரைச்சி சோம்புலாம் அரைச்சி ஊற்றுனேன். அதாவது இதோட கொண்டைக்கடலையும் போட்டு முட்டைக்கோஸ் கொண்டைக்கடலை கறி. இது ஒரு விதமான டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் வந்து தயிர். இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு இதுதான், விரத சாப்பாடு. புதன்கிழமை இந்த மீன் கறி இதெல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு கிடையாது. இந்த சைவ சாப்பாடு நான் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.